ஒரு மாசத்துக்கு மல்லிகை சாமான் இருக்கு, வச்சுக்கோங்க. சரியா, ரொம்ப கஷ்டம் இல்ல? கல்யாணம் பண்ணிக்காம குழந்தைங்க இல்லாம வாழ்க்கை முழுக்க தனியா இருக்கும் போது எவ்வளவு பெரிய தனிமையை இது ஏற்படுத்தும் அப்படின்றதுக்கு உதாரணமா தான் இந்த மூதாட்டியுடைய பேச்சு பலரையுமே சோகத்துல ஆழ்த்தியிருக்கு. டைட்டஸ் சத்யநாதன் அப்படின்றவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம்ல வீடியோ ஒன்று பதிவிட்டிருக்காங்க. இந்த வீடியோல ஒரு மூதாட்டி ஒருத்தவங்க சாலையோரத்தில் இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் இவர் போய் என்ன இங்கே தனியாக உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது, இங்கே இருக்க கடையில் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சாப்பாடுக்கு என்ன பண்றீங்க பசங்க இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய வயசுல கல்யாணம் பண்ணிக்கல, இப்போ என்ன பண்றது அப்படின்னு அவங்க வருத்தமா பேசுறது பலருக்குமே ஒரு மாதிரி சோகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு அது மூலியமா கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாருன்னா, ஒரு மாசத்துக்கு தேவையான மளிகை சாமான வாங்கி கொடுத்து அந்த பாட்டிக்கு ஏதோ ஒரு வகையில உதவுறாங்க. சோ நம்மளால முடிஞ்ச உதவியை நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கு செஞ்சா அவங்களுக்கு வாழ்க்கையில அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுக்கு உதாரணமா இந்த வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டிருக்கு. இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹானன்ஸ்ல பதிவு செய்யுங்க. மேலும் பல செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.